ஹே கைஸ், இன்னைக்கு நாம கோஸ்ட் டாக்டரோட ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ப்ரொஃபஸர்ஸா சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி முடிஞ்சுது. அதோட கண்டினியூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இந்த சர்ஜரியை பண்ணலான்னு டாக்டர் ஆனா கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். டாக்டர் ஆனா ப்ரொஃபஸர் ஜா கிட்ட என்ன எப்படி நம்பி உங்களுக்கு சர்ஜரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நான் எப்பவும் உன் மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்தேன், உன்னை பற்றின அந்த நம்பிக்கையை ஒரு வாட்டி உடச்சிட்டேன், இப்போ உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன்னு சொன்னதும் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் ஜாக்கு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் ஆனா கூப்பிட்டு டெபிட் டைரக்டர் பேசுவார்ல, அப்போ கூட சேர்மன் ஜங் பையன் சாம்பியனை கிஃப்ட் பண்ணுவானே. அதுக்கு அடுத்து டாக்டர் ஆன் ப்ரொஃபஸர் ஜா ரூமுக்கு போய், ப்ரொஃபஸர் ஜா ப்ளீஸ் என்னை இதை பண்ண விடாமல் நிறுத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ரொம்ப அழுதுருப்பாரு. இதை பார்த்து தான் டாக்டர் ஆன் இன்னும் கொஞ்சம் நல்லவராக தான் இருக்காருன்னு இப்போ சர்ஜரி பண்ண கூப்பிடுறாரு. உன் கையில் ஆல்ரெடி சேர்மன் ஜங்கோட ரத்தம் பட்டுட்டு, அதை கழுவணுமா வேணாமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நீ தான் இதை ஆரம்பிச்ச, நீயே முடிச்சு வேணும்னு ப்ரொஃபஸர் ஜா சொல்லிடுறாரு. டாக்டர் ஆனும் கண்ணெல்லாம் கலங்கிட்டு தான் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் கோசங் டாக்டர் ஜங்க கன்வின்ஸ் பண்றான், டாக்டர் ஆன் ப்ரொஃபஸர் ஜாக்கு சர்ஜரி பண்ண அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அப்பா இறந்ததுக்கே அவர் தானே காரணம், எப்படி இப்ப ப்ரொஃபஸர் ஜா சர்ஜரிக்கு ஒத்துப்பாங்க. கோசங் என்ன சொல்றான்னா, இப்ப ப்ரொஃபஸர் ஜா உயிரோட இருக்கிறதுக்கே டாக்டர் ஆன் தான் காரணம், ப்ரொஃபஸர் ஜா என்ன ப்ரொசஸ் பண்ணி அவருக்கு அவரே சர்ஜரி பண்ணிட்டு இருந்தப்போ பாதியில என்னோட பாடியில இருந்து அவர் வெளியில போய் விழுந்துட்டாரு, அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியல, டாக்டர் ஆன் தான் சர்ஜரியை முடிச்சு விட்டாரு, இப்போ நீங்கள் டாக்டர் ஆனை நம்ப வேணாம், ப்ரொஃபஸர் சாவை நம்புங்க, அவர் கண்டிப்பாக சரியான முடிவு தான் எடுப்பார்னு டாக்டர் ஜங்க கன்வின்ஸ் பண்ணுறான். சர்ஜரிக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒருவேளை சர்ஜரிக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் சா கோமாலேருந்து வந்துட்டா இனிமேல் டெஸ்ட்டை பார்க்க முடியாதுன்னு கடைசியாக பேசிட்டு போகலான்னு வந்திருக்காரு. அப்போ ப்ரொஃபஸர் சா டெஸ்ட் கிட்ட, இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துருப்பீங்க, நான் எந்த மாதிரியான டாக்டர்னு கேட்குறாரு. எதுக்கு இப்படி கேட்குற, கான்சியஸ் வந்துட்டா கோமா கோஸ்டாக இருந்தப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டு முன்ன மாதிரி ரூட் ஆகிடுவோன்னு பயப்படுறியா, நான் எவ்வளோ ஆளுங்களை ப்ரொசஸ் பண்ணியிருக்கேன், அதில் ஒருத்த மட்டும்தான் தனிச்சிருந்தான், நீ கோமா கோஸ்டர் ஜெயிக்க நான் உன்னை ப்ரொசஸ் பண்ணாமல் இருக்க, உன்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆனால் இதனால தான் நீ பேஷண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் உன்னோட ஸ்கில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி உன்னை ஆக்கிட்டனும்னு தோணுது. சரி, இப்போ அதை பேசி என்ன நடக்க போகுது, உனக்கு கான்சியஸ் வந்ததும் இதில் ஒன்று கூட உனக்கு ஞாபகம் இருக்காது, ஆனாலும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கோமாலேருந்து எந்திரிச்சதும் பேஷண்ட்ஸ் மேலே கவனமாக இருக்கிற ஒரு டாக்டராக மாறு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பேசும்போதே டெஸ்க்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஏன்னா இது கூட அவங்களோட கடைசி மீட்டாக இருக்கலாம். அடுத்த நாள் காலையில் கோமா கோஸ்டில் சான் இருக்கார்ல, அவர் கேட்ட மாதிரியே அவரை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஹூங்கிலும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவருக்கு பாய் சொல்கிறான், ப்ரொஃபஸர் சாவும் இவரை கடைசி வரை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அவரோட சர்ஜரிக்கு ரெடி ஆகுறாரு, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. கோசங்கும் அப்படி தான் பெருமூச்சு விட்டுட்டே நம்மளால் முடியுமா அப்படின்னு ரெடி ஆகுறான். ரெண்டு பேருக்கும் உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் பண்ணி முடிச்சிடலான்னு நம்பிக்கையா, நாம ரெண்டு பேரும் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணி பெர்ஃபெக்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் தியேட்டருக்கு கிளம்புறாங்க. ஹூங்கிலுக்கு டாக்டர் ஜங் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ப்ரொஃபஸர் சாக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் ஆன் வந்துட்டாரு, நான் சர்ஜரி பண்றேன் நீ அசஸ் பண்ணு, போன வருஷம் கூட இந்த சர்ஜரி நாம பண்ணிருக்கோம், இதை பண்ணிடலாம்னு சொல்லி தான் வச்சிருப்பாரு. கோசங்கிட்டையும், நான் உன்னோட பாடியில இருந்து வெளியே வந்துட்டா டாக்டர் ஆன் சர்ஜரியை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, நீ அவரை நம்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவங்க பிளான் படி சர்ஜரி பண்ண கூட்டிட்டு வந்த டாக்டர் ஆன் அசிஸ்ட் பண்ற இடத்துல வந்து நிக்கிறாரு. கோசங் சர்ஜரி பண்ற இடத்துக்கு வந்து நிக்கும்போது தான் தெரியுது அது ப்ரொஃபஸர் சான். ப்ரொஃபஸர் சா கோசங் கிட்ட என்ன சொல்லியிருப்பார்னா, டாக்டர் எப்பவும் பேஷண்ட்டோட லைஃபை பார்த்து தான் அவங்களுக்கான டெசிஷன் எடுப்பாங்க, அவங்க வாழ்க்கைக்கு முக்கியமானதை காப்பாற்றணுங்கிறதும் அதில் ஒன்று, இங்கே பேஷண்ட்டும் நான் தான் டாக்டரும் நான் தான், என்னோட பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் பைபாஸ் சர்ஜரி பண்ணால் அவரால் இனிமேல் கஷ்டமான சர்ஜரி எதுவும் பண்ண முடியாதுன்னு இன்னொன்னே டாக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அந்த சர்ஜரியை இவரை விட நல்லா யாராலையும் பண்ண முடியாது, கோசங்கை ப்ரொசஸ் பண்ணி அவரே அவருக்கு சர்ஜரி பண்ண போகிறாரு. செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் தான் பிரச்சனை, அதை மாற்ற கிராஃப்டை வச்சு பிரச்சனை பண்ணுற ரத்த குழாயை மாற்றுவாங்க. ப்ரொஃபஸர் சா நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு. அந்த கிராஃப்டை கரெக்ட் பண்ணும்போது அவரோட சோல் வீக்காக ஆரம்பிச்சுட்டு அவருக்கு கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேக்கு. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ரத்த குழாயை சரி பண்ணி முடிக்க கோசங் பாலியிலேருந்து வெளியில் வந்து விழுந்துட்டாரு. இன்னொரு பக்கம் டாக்டர் ஜங் ஹூங்கிலுக்கு நல்லபடியாக சர்ஜரியை முடிச்சிட்டாங்க. இங்கே ப்ரொஃபஸர் சா வெளியில் வந்து விழுந்ததும் கோசங் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் ஆனையும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் இடத்த மாற்ற போகும்போது ப்ரொஃபஸர் சா அவனை கூப்பிட்டு, நீயே பண்ணு, பேச்சப் மட்டும்தான் பண்ணணும், பண்ணு அப்படிங்கிறாரு. அவனுக்கு பயமாக இருக்குது, எப்படி பண்ணு அப்படின்னு, இவ்வளோ நாள் இதை தானே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்த, உன்னால் முடியும், நான் பக்கத்துலேருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் யோசிச்சிட்டே நிற்கிறான். ஆனை எப்படி நம்ப, இவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டதும் சரின்னுட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ப்ரொஃபஸர் சா பின்னாலே நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவன் பண்ணுறான். அவன் சர்ஜரியை முடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ப்ரொஃபஸர் சா சோல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீ பண்ணதுக்கு தேங்க்ஸ்டா கோசங்கன்னு மனசுலேயே நினச்சிட்டு மறைஞ்சிட்டாரு.
அவனும் முடிச்சிட்டேன்னு பின்னால் திரும்பி பார்த்தா அவரோட சோலை காணும். பல்ஸ் பிபிலாம் நார்மல், சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு எல்லாரும் வேர்ல்டு கப் வின் பண்ண மாதிரி எஸ் எஸ்ன்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெபுட்டி டைரக்டர் மட்டும் கடுப்பில் டாக்டர் ஆனை முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறாரு. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து சந்தோஷமாக வெளியில் வந்து டாக்டர் ஜங் கிட்ட அவர் போயிட்டாரு எஸ் எஸ்ன்னு குசியில் கத்திட்டு இருக்கான். இன்டர்ன் ஓ வந்ததும் அவளை கலாய்க்கிறேன்னு இன்டர்ன் ஓன்னு ப்ரொஃபஸர் சா கூப்பிட்ற மாதிரியே கூப்பிட அவள் ப்ரொஃபஸர் சா அப்படின்னு முழிக்கிறா. உடனே அவளை ஹக் பண்ணிட்டு சர்ஜரி சக்ஸஸ், அவரையும் காணும் எஸ் அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. டெஸ் இதை பார்த்துட்டு விதியை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு பெருமையாக பார்த்துட்டு இருக்காரு. டாக்டர் ஆன் சீஃப் மேன் அவர்கிட்ட சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காரு. சீஃப் மேன் என்ன சொல்லியிருப்பார்னா, ப்ரொஃபஸர் சா இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொசிஷனுக்கு ப்ரொஃபஸர் சா உன்னை ரெண்டு வாட்டி ரெக்கமெண்ட் பண்ணாரு, ஆனால் ரெண்டு வாட்டியும் டெபுட்டி டேரக்டர் நீ நல்லா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ப்ரொஃபஸர் சா உன்னை நிறைய வேலை வாங்குறாரு. அவர் வெளியில் பார்க்க தான் ரூடாக இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ள நல்ல மனுஷன் அவர் சொன்னதெல்லாம் யோசிச்சு நடந்துகிட்டே போகும்போது எதிர்த்தாப்புல டெபுட்டி டேரக்டர் வந்து உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு என்ன ஏமாத்தினேன்னு கத்துறாரு. எப்ப ஏமாத்தினேன், நான் ஆரம்பிச்சதான் நானே முடிக்கிறேன்னு சொன்னேன், முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம சர்ஜரி சக்சஸ் ஆனாலும் பேஷண்ட் கண்முழிப்பாராங்கிறது கேரண்டி இல்ல. அப்படியே அவர் எழுந்து வந்தாலும் அவருக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. நான் வாயை திறக்காம இருந்தால் மட்டும் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒரே நாள் சர்ஜரி நடந்திருந்தாலும் ப்ரொஃபஸர் சாக்கு இன்னும் கான்சியஸ் வரல. ஹூங்கில் எழுந்துட்டான், அவனுக்கு கோசங்க யாருனே தெரியல. இதே மாதிரி தான் பூமிக்கும் கோசங்க யாருனே தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ ப்ரொஃபஸர் சாவும் இப்படி தான் மறந்துடுவாரு அப்படின்னு டாக்டர் ஜங் ஃபீல் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் கோசங்க அவனோட ஃபோனில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவை பார்க்கலாம். ப்ரொஃபஸர் சா அவனை ப்ரொசஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. கோமாலேருந்து எழுந்ததும் எல்லாம் மறந்து போயிடும்னு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதில் சாயங்மின், இது நான் தான், ஆனால் இது கோசங் தான் நீ நினைப்ப. கோசங் பாடிக்குள்ளேருந்து சாயங்மின் விட்டுட்டு போகிற மெசேஜ் இது. நான் சொல்கிறது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். கோசங் ஏதோ ப்ராங்க் பண்ணுறான்னு கூட தோணும். எனக்கே இது ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்குது. சரி, இப்போ நான் சொல்கிறத கேளு. நீ ஒரு வாட்டி 6 மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்கினியே, அது ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு வாட்டி அதை போட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னதும் அதை போடவே இல்லைன்னு சொல்லி அதை ரிட்டர்ன் கொடுக்க போனேன். ரீஃபண்ட் கேட்டேன். அந்த ட்ரெஸ்ஸில் காஃபி கரை இருக்கிறது கூட தெரியாமல் நீ மாட்டிக்கிட்ட. இப்படி அசிங்கப்பட்டது உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன நம்புறியா? நீ கோமாவில் ரொம்ப நாள் இருந்த, அது எப்படி ஆச்சுன்னு கோசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவன் ரொம்ப நல்லாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான், பிச்சு பிச்சு தான் பேசுவான். அதை வச்சே புரிஞ்சுக்கோ. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ கோமா கோஸ்டாக சுற்றிட்டு இருந்த, வாழ்வாஸ் ஆவான்னு கூட தெரியாமல் இருந்துச்சு. கேட்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் கோஸ்டாக இருக்கிறதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. எல்லோரும் பேசுனதும் கேட்கலாம், நிறைய உண்மையில் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன, கண்ணு முடிச்சதை எதுவும் ஞாபகம் இருக்காது. அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். உன்னோட வாழ்க்கையில் ப்ரீஷியஸான அந்த 3 மாதம், உன்னோட காதல், நீ பண்ண ப்ராமிஸ், நீ எப்படி உயிர் பிழைச்ச, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பீப்புள், என்னோட கடைசி மெசேஜையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது என்ன நமக்கு காட்டலை. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் ஜாக்கு கான்சியஸ் வந்துட்டு டாக்டர் ஜாங் அப்போ பக்கத்தில் தான் இருக்காங்க. அவர்கிட்ட யங்மின் என தெரியுதா, நிஜமாவே கண்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டு கோசன் சந்தோஷமாக ஓடி வந்து அவரை பார்க்குறான். அவர் கையை பிடிச்சி, பாருங்க நான் அவர் கையை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருக்கும்போது என் கையை விடு, கண்ணு முன்னால் நிற்காதுன்னு ரூடாக பேசிடுறாரு. டாக்டர் ஜங் கிட்டே இப்படி தான் பேசியிருப்பார் போல், அவங்களும் டல்லாக தான் இருக்காங்க. அவர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சீனியர் ஜூனியர்னு எல்லா டாக்டர்ஸும் ஒன்றா சுற்றி வந்து நின்று, நீங்கள் கண்ணு முடிச்சிட்டிங்களா ஆ ஓன்னு கத்திட்டு இருக்க அவர் மூஞ்சி சுழிக்கிறாரு. பழைய ப்ரொஃபஸர் சாவா மாறிட்டார் போல. இப்போ அவருக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. கையில் என்னது ரிங்குன்னு அவர் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள டாக்டர் லீ வர்றாரு. அவர்கிட்ட சேர்மன் ஜங், டாக்டர் ஆன் எல்லாரையும் பற்றி விசாரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை பார்க்க டாக்டர் ஜங் வராங்க. அப்படியே கேஷுவலாக ரூம்குள்ளே ஃப்ளவர்ஸ் வாடிட்டு, அதான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுக்க அவர் என்னடானா, இவன் எதுக்கு இங்கே வர்றாங்கிற மாதிரியே பார்த்துட்டு, உன் அப்பாவுக்கு அப்படி ஆனதுக்கு சாரி, என்னால் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிட்டுன்னு சொல்லும்போது, அதெல்லாம் பரவாயில்ல உங்களால் முடிஞ்சதை பண்ணீங்க அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே தான் சொல்கிறா. ஆனால் அவர், நீங்கள் டெம்பரவரியாக தானே வந்திருக்க, யூஎஸ் போலையா, இல்லை எனக்காக இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு டாக்டர் ஜங் சொன்னதும் நக்கலாக சிரிச்சுட்டு, ஓ இன்னும் நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்டர்ன் நினச்சிட்ருக்கியா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க, நான் இப்போ இவ்வளோ பெரிய சர்ஜன் ஆனதும் என் கூட வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறியா, எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடுன்னு ரூடாக பேசி விட்டுறாரு. டாக்டர் ஜங்கும் இதுக்கு மேலே என்ன பேச முடியும் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. இதை பார்த்த கோசங், அவருக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன, நானே சொல்கிறேன்னு அவரை பார்க்க போகும்போது அவர் உள்ளே வந்ததுமே, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அவனும், உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண வந்தேன், இப்போலாம் நான் இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல, உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன், போய் டாக்டர் லீயை வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்லவும், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு ஃபோனை எடுத்துட்டு, இதை காட்ட வேணாம் தான் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, இதை பார்த்துட்டு அசிங்கப்பட்டு சாவுங்க, எனக்கு என்ன அப்படின்னு ஃபோனில் அந்த வீடியோவை தேடிட்டு இருக்கும்போது, இது என்னன்னு கேட்டேன் கோசங்கன்னு அவர் ஏதோ காட்டி கேட்க, அவன் அப்படியே அவரை ஷாக்காக பார்க்குறான். எதுக்குன்னு தெரியல.
அடுத்த சீனில் டெபுட்டி டைரக்டர் ப்ரொஃபஸர் சாவை பார்க்க வர்றாரு. டாக்டர் ஆன் சேர்மன் ஜங்லாம் பற்றி விசாரித்ததுனால அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல், நம்மளும் நார்மலாக பேசுவோன்னு. நீங்கள் கோமாலேருந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே பெஸ்ட்டு டாக்டர், நீங்கள் கண்ணு முடிச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு நல்லா புளிக்கிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் சார் நக்கலாக சிரிச்சுட்டு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த சாம்பியனே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னதும் டெபுட்டி டைரக்டர் மிரண்டாரு, நம்மளை மாதிரியே தான். அப்போ ப்ரொஃபஸர் சாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போவும் டெபுட்டி டைரக்டருக்கு திமிழ் அடங்கலை. கோமாலேருந்து வந்தவனை யார் நம்புவான்னு தெனாவட்டா கேட்குறாரு. என்ன நம்ப மாட்டாங்க, ஆனால் இதில் சம்மந்தப்பட்டவன் சொன்னால் நம்புவாங்க. நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், உண்மையை எப்பவும் மறைக்க முடியாது, ஜெயிலுக்கு போயாச்சு திருந்து, மனுஷங்களோட உயிர் நீ விளையாடுறதுக்கு இல்லை, அது ரொம்ப முக்கியம், சரி வெளியே போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்போ தான் ப்ரொஃபஸர் சா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோசங்கிட்ட என்ன கேட்டாருன்னு காமிப்பாங்க. அவருக்கு தையல் போட்டதை காட்டி, என்ன இது இந்த ஸ்டிச்சஸ் ஈவனாக இல்லை, உன்னை அழகாக தானே போட சொன்னேன். ஆமாம், நீ என்ன இங்கே சுற்றிட்டு இருக்க, டெய்லி உன்னை ஒரு வாட்டியாவது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போக சொல்லியிருக்கேன்லன்னு கேட்டதும் அவனுக்கு புரிஞ்சுட்டு இவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு உடனே ப்ரொஃபஸர் சா அப்படின்னு கத்திட்டு அவர் மேலே போய் சாஞ்சுக்கிறான். எதுக்கு இப்படி என்கிட்ட நடிச்சிங்கன்னு அவரை போட்டு அடிக்கிறான். டேய் அங்கங்கே வலிக்குதுடா அப்படின்னு அலறாரு. இவனை விடாமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவரை போட்டு அமுக்கி அமுக்கி விளையாண்டுட்டு இருக்கான். அவர் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் டெபுட்டி டைரக்டருக்கு போலீஸ் கால் பண்ணி டாக்டர் ஆன் அவரே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்மன் ஜங்குக்கு பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. அவரை விசாரித்தப்போ நீங்கள் தான் சேர்மன் ஜங்கை கொலை பண்ண சொன்னீங்கன்னு சொல்கிறாரு. என்கிட்ட இப்போ எவிடன்ஸும் இருக்குது விட்னஸும் இருக்கிறதுனால நீங்களே ஸ்டேஷனுக்கு வந்துட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனா நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு போலீஸ் சொன்னதும் எவிடன்ஸா அப்படின்னு டெபுட்டி டைரக்டர் கேட்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. டாக்டர் ஆன் டெபுட்டி டைரக்டரை பார்த்து பேசும்போது ஆல்ரெடி ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு தான் பேசியிருப்பாரு, அதை தான் போலீஸ்கிட்டையும் கொடுத்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் சாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னன்னா, ப்ரொஃபஸர் நான் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள் எழுந்ததும் பார்க்க வரலான்னு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்தேன், ஆனால் உங்களை பார்க்க எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, நான் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இப்போ அடுத்த கொலகாரன் சேர்மன் ஜங்கோட பையன் டாக்டர் ஜங் அவங்ககிட்ட, நான் என்னோடய ஷேர் எல்லாத்தையும் டொனேட் பண்ண போகிறேன், உன்னோட ஷேர் உனக்கு கிடைக்காத மாதிரியும் கண்டிப்பாக பண்ணுவேன், என் அப்பாவை கொலை பண்ண கொலகாரனுக்கு ஒரு மகளாக இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போவும் அவங்க அப்பா மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் அவர் எப்படினாலும் ஒரு வருஷத்தில் இறந்துருப்பார், அவர் கஷ்டப்படாமல் சீக்கிரம் அனுப்பி வச்சேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் சா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. மெதுவாக அவரோட பவுண்டரியை தாண்டி வெளியில் போய் சூரியனை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாலேருந்து வந்த கோசங் அவரை ஹக் பண்ணிட்டு அப்படியே எக்ஸைட் ஆகி, இப்போ தான் இது உண்மை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவருக்கு அடுப்பாக, நீங்கள் வேறு யாரையும் எதிர்பார்க்கீங்க போலையே, அப்போ எதுக்கு அவங்கள்ட்ட ரூடாக பேசுனீங்க அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேனே நானே எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு, என்னோடது அழுகாட்சியாலாம் இருக்காது, எப்போவும் ரொமான்டிக் காமெடி தான், அந்த கப்பிள்ஸ் ஃபஸ்ட்டு எனிமையாக இருந்து லவ்வர்ஸ் ஆவாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் காதல் வரும், ஆனால் தேவைன்றப்போ ஒன்று சேர்ந்துப்பாங்கன்னு மூச்சை கொடுத்து பேச அவன் டக்குன்னு, இதெல்லாம் நாம தானே பண்ணோம், அப்போ நாம தான் ரொமான்டிக் காமெடியில் இருக்கோமா அப்படின்னு கேட்க, சரி அதெல்லாம் விடு டாக்டர் ஜங் எங்கே காணோம், ரொம்ப பிஸியாக இருக்காங்களோ அப்படின்னு கேட்க, அவங்க ரிசைன்மெண்ட் யூஎஸ் போயிட்டாங்களே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தானே அவங்கள யூஎஸ் போக சொன்னது, நான் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க போல், அப்படி அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ரொஃபஸர் சாக்கு பக்குன்னு இருக்குது, அதெல்லாம் விடு அவங்களோட யூஎஸ் அட்ரஸ் ஆச்சு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ நான் வாங்க மறந்துட்டேனே, அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இமெயில் ஏதாச்சும் கொடுடா அப்படின்னு கேட்க, அசுக்கு புசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனால் வீடு குப்பையாக கிடக்கு, சைடில் பார்த்தா அவரோட அணில் மண்டு அங்கே இருக்குது, அதை போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார். டெஸ் இப்போ ஆஃப்டர் லைஃப்க்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு, அதனால் கடைசியாக ஒரு வாட்டி அந்த கிளீனிங் லேடியை ப்ரொசஸ் பண்ணி அவரோட பேத்தி இன்டர்ன் ஓக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு, நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே கொடுத்துருக்கணும், ரொம்ப லேட் ஆகிட்டு சாரி, உன் வாழ்க்கையில் என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணி சந்தோஷமாக இரு, நான் போயிட்டு வரேன்னு அவர் சொல்லும்போது அவளும் கெஸ் பண்ணிட்டா இது அவள் தாத்தா தானு, ஏன்னா அவர் தான் சாகிறதுக்கு முன்னாடி இவளுக்கு கேக் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாரு. கண்ணெலாம் கலங்கி போய் அவர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்க அடுத்து அவர் அவரோட டாக்டர் கூட மாட்டிட்டு கோசங்கிட்டையும் குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இங்கே ப்ரொஃபஸர் சா அவர் வீட்டில் மசாஜ் சேரில் உட்காந்துட்டு இருக்க, என் கூட எப்போ இருப்பேன்னு சொன்னாலேன்னு புலம்பிட்டு கையில் உள்ள ரிங்கை பார்க்குறாரு. இது டாக்டர் ஜங் தான் அவருக்கு மாட்டி விட்டுருப்பாங்க கோமாவில் இருந்தப்போ, உங்கள் கூட எப்போ இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நாமளே அவளை பார்க்க போயிடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, நாமளே போனால் ரிலேஷன்ஷிப் அவள் கண்ட்ரோலில் எடுத்துப்பா, இப்போ என்ன தான் பண்ண அப்படின்னு அவர் பெட்டு மண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அவர் வீட்டுக்கு அதை திறந்து யாரோ உள்ளே வர சவுண்ட் கேட்குது, யாருன்னு பார்த்தா டாக்டர் ஜங் தான். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு சிரிச்சுட்டே ஓடி வராங்க. சா ஷாக் ஆகி, நீ இங்கே என்ன பண்ணுற, யூஎஸில் இருக்கேன்னு நினச்சேன் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் யூஎஸ்லேருந்து வரேன், அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, கோசம் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது தான் தெரியுது அவன் இவர்கிட்ட புழுகியிருக்கானு. இனிமேல் நான் உங்கள் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன், லக்கேஜ்லாம் பின்னாடி வந்துட்டுருக்குன்னு சொல்ல அவர் என்னது இங்கேயா அப்படின்னு தடுமாறவும், ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே தான் வரேன், சாப்பிட கூட இல்லை தெரியுமா அப்படின்னு டாக்டர் ஜாங் பாவமாக சொன்னதும் உடனே அவர் என்னது சாப்பிட்லையா, டைம் என்னன்னு பாரு, இனிமேல் சாப்பிடாமல் இருக்காதுன்னு கிச்சனுக்கு போக
டாக்டர் ஜாங் அவர் பின்னால் போய் ஹக் பண்ணிட்டு, டெய்லி உங்களை நான் மிஸ் பண்ணேன், அங்கே உள்ள வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கலனாலும் பரவாயில்ல, ஐ வில் ஸ்டில் லவ் யூ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க இவர் எதுவும் பேசாமல் நிற்க, சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு டாக்டர் ஜாங் போகும்போது அவர் அவங்கள பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்கில் கோசங்க்கு முன்னாடி சர்ருன்னு ஒரு கார் வந்து நிற்குது. யாரான்னு பார்த்தா ப்ரொஃபஸர் ஜா. அதுக்குள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்டப்போ, ஆமாம் நான் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சீன் போடுறாரு. கோசங்க அங்கேயும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி 100 ஸ்குவாட்ஸ் பண்ணணும், என்னோட எல்லா சர்ஜரிக்கும் அசஸ் பண்ணணும், எமர்ஜென்சி ரூம்லேயே ஒர்க் பண்ணணும், தீசிஸ் பேப்பர் கான்ஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்புன்னு வரிசையாக லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. இவன் மட்டும் யாரு, நான் உங்ககிட்ட மாட்டலை, நீங்கள் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே அவர் பின்னால் போகிறான். இப்போ ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண ப்ரொஃபஸர் சாவும் கோசங்கும் போகிறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பேஷண்ட்டை கொண்டு போக சொல்லிட்டாரு ப்ரொஃபஸர் சா. போகிற வழியில் கோசங்க ஸ்ட்ரக்சரில் ஏறி அவருக்கு சிபிஆர் கொடுத்துட்டே போகிறான். ப்ரொஃபஸர் சா அதை பார்த்துட்டே பின்னால் போக அவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் கடைசியாக சொன்னது அவரோட வாய்ஸ் ஓவரில் வருது, இந்த உலகத்தில் உன்னோட உயிர் மாதிரியே எல்லா உயிரும் முக்கியமானது, இந்த கையால் வாழ்வாசாவா போராட்டத்துக்கு நடுவில் சிக்கி தேவிக்கிற மக்களோட உயிரை இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த உலகத்தில் வைக்க முடியும் அப்படின்னா அதுதான் உன்னோட வேலை அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லி இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க. இந்த ட்ராமாவில் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ப்ரொஃபஸர் சா கோசங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.